Psalm 90, verses 1 and 2. சங்கீதம் 90 வசனம் 1-2. வார்த்தையில் உலகம், வேர்ல்ட் இன் வேர்ல்ட். தேவனுடைய வார்த்தையில் இந்த உலகத்தை பற்றி, இந்த உலகங்கிறத பற்றி என்ன சொல்லியிருக்கு? உலகத்தில் அன்பு கூறலாமா, அன்பு கூறக்கூடாது? இயேசு உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று இருக்குது. அது எந்த உலகம்? அது குறித்து தான் இன்றைக்கு நம்ம இந்த செய்தியில் பார்க்குறோம். சங்கீதம் 90:1-2 வசனங்களை வாசிப்போம். ஆண்டவரே, தேவரீர் தலைமுறை தலைமுறையாக, தேவரீர் தலைமுறை தலைமுறையாக எங்களுக்கு அடைக்கலமானவர், எங்களுக்கு அடைக்கலமானவர். பர்வதங்கள் தோன்றும் முன்னும், பர்வதங்கள் தோன்றும் முன்னும் நீர் பூமியையும் உலகத்தையும் உருவாக்கும் முன்னும். ரெண்டு காரியங்கள் அங்கே சொல்லியிருக்குது. எர்த் அண்ட் வேர்ல்ட். நீர் பூமியையும் உலகத்தையும் உருவாக்கும் முன்னும் நீரே அனாதியாய் என்றென்றைக்கும் தேவனாய் இருக்கிறீர். இந்த பூமி உருவாகும் முன்பாக, இந்த உலகம் உருவாகும் முன்பாக என்றென்றைக்கும் தேவரீர் அனாதியாய் தேவனாய் இருக்கிறீர். நம்முடைய வாலிபனால் இயேசுவை கண்டிய நிகழ்ச்சியில் தன்னிலை விளக்கம் அப்பாலஜியா அப்படின்னு ஒரு தொடர் நிகழ்ச்சியை நடத்துகிறாங்க. அதில் இந்த உலகம் ஒரு அலசல் அப்படின்னு என்ற நிறைய கேள்விகளை நம்முடைய தொகுப்புரையாளரும் பேனலிஸ்ட் அதில் பங்கு பெற்றவர்கள் கேள்விகளை கேட்டாங்க. அதை கொஞ்சம் அதை மாதிரி அந்த வாரத்தில் யோசித்துக்கிட்டு இருந்தேன். இது எல்லாருக்கும் பிரயோஜனமாக ஒரு செய்தியாக கொடுக்கலாமே. ஏன்னா வாசிக்கிறோம், பிஃபோர் த மவுண்டன்ஸ் வேர் ப்ராட் ஃபோர்த். அப்போ அதுக்கு முன்னால் ஒரு காலம் இருக்கு. பிஃபோர் த மவுண்டன்ஸ் வேர் ப்ராட் ஃபோர்த் ஆர் எவர் தௌ ஹஸ்ட் ஃபார்ம் தி எர்த் அண்ட் த வேர்ல்ட். தி எர்த் அண்ட் த வேர்ல்ட், பூமி உலகம், ஈவன் ஃப்ரம் எவர் லாஸ்டிங் டு எவர் லாஸ்டிங். ஸோ இந்த பூமி உலகம்லாம் உருவாகும் முன்பாகவே அவர் இருக்கிறார். இந்த பூமி இந்த உலகம்லாம் அழிஞ்சு போன பிறகும் அவர் இருக்க போகிறார். ஃப்ரம் எவர் லாஸ்டிங் டு எவர் லாஸ்டிங் த வாட் காட், நீங்கள் தான் தேவனாக இருக்கிறீர். இப்போ இந்த பூமி உலகம் அப்படிங்கிறதுக்கு அங்கே ரெண்டு விதமான சொற்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கு. எபிரேயத்தில் பிரியமானில் எரட்ஸ், எரட்ஸ் அதில் தான் எரக்ட் ஆகிறது, எழும்புறது, ERETS, எரட்ஸ் என்ற சொல். பிரியமானவர்களே, இது பழைய ஏற்பாடு எபிரேய மொழியில் எழுதப்பட்டது. அது கிரேக்க மொழியில் மொழிபெயர்க்கப்பட்ட அப்போஸ்லிக் பைபிள் பாலிக்ளாட் அப்படிங்கிறதுல இந்த எர்த்துங்கிற இடத்துல ஜி அப்படிங்கிற சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதை தான் நம்ம ஜியாலஜி, ஜியாகிரஃபி, ஜி அப்படின்னு சொல்கிறோம். ஜியாகிரஃபி ஜி, இது வந்து எர்த்துக்கு பயன்படுத்தப்பட்ட ரெண்டு சொற்கள். இது எதை காட்டுதுன்னா, இந்த சாதாரண இந்த பூமி, பூமி உருண்டை, இந்த கோள், இந்த ஜியோ, இந்த பூமி உருண்டையே காட்டு. இதுக்கு வேர்ல்டு என்ற சொல்லுக்கு பிரியமானவர்களே, எபிரேயத்தில் டெபல், TBL, டெபல் அப்படிங்கிற சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கு. கிரேக்கத்தில் ஒய்கியோ, OIKEO, ஒய்கியோ என்ற சொல் பயன்படுத்த, இதில் தான் நம்ம ஒய்கோஸ் அதெல்லாம் சொல்கிறோம். ஒய்கோஸ் ஒரு இனம், ஒரு குடும்பம், மக்கள் வாழ்கிற இடம், மக்கள் வாழ்கிற இடத்தை உலகம்னு சொல்லியிருக்காங்க. பொதுவான ஒரு பூமி உருண்டை, இந்த பூமி உருண்டையில் 2/3 பகுதி கடல், அங்கெல்லாம் மக்கள் வாழ முடியாது. 1/3 பகுதி தான் நிலம், லேண்டு. லேண்டுங்கிற சொல் பயன்படுத்தியிருக்காங்க பைபிளில், லேண்ட். இந்த லேண்டிலேயும் காடு இருக்குது, பாலைவனம் இருக்குது, இதெல்லாம் போக மக்கள் வாழக்கூடிய அந்த இடம், அதை உலகம், வேர்ல்டு மேப் அப்படின்னு சொன்னால் வெறும் பூமி உருண்டை இல்லை. இது இந்தியா, இது ஆப்பிரிக்கா, இது அமெரிக்கா, இது ஆஸ்திரேலியா, இந்த இனக்கூட்டம் மக்கள் வாழ்கிற இடத்தை குறிக்கிற சொல்லை பயன்படுத்தியிருக்காங்க. இந்த வேர்ல்டு என்ற சொல் நம்ம புதிய ஏற்பாட்டில் த ஃபஸ்ட் அக்கரன்ஸ், முதல் முறையாக எங்கே வருது அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஒரு ஸ்டடி தான் இந்த ஸ்டடி, உங்களுக்கு ரொம்ப மிக மிக முக்கியமான ஒரு ஸ்டடி. இதனுடைய ஃபஸ்ட் அக்கரன்ஸ் எங்கே இருக்குது? மத்தேயு 4:8 பார்க்குறோம். மத்தேயு 4:8 வாசியுங்கள்.
மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையும் அவருக்கு காண்பித்து, பிரியமானவர்களே, இங்க இந்த உலகத்தின் சகல ராஜ்யங்களும் அதன் மகிமையும் காண்பித்து அப்படிங்கிறதுல காஸ்மோஸ் அப்படிங்கிற சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இது ஆங்கிலத்தில் பார்த்தா காஸ்மாஸ், காஸ்மெட்ராலஜி, காஸ்மிக் அப்படின்னு சொல்லுவோம். காஸ்மிக்னா ஒரு ஆர்டர், இந்த உலகத்தில் உள்ள ஒரு ஆர்டர், ஒரு ராஜ்யம், அந்த ராஜ்யத்தினுடைய மகிமை, இந்த மக்கள், இவங்க ரொம்ப செல்வாக்காக இருக்காங்க, இவங்க வறுமையில் இருக்காங்க, ஒரு ஆர்டர், காஸ்மெட்ராலஜி. இந்த காஸ்மாஸை அவன் காட்டுறான். அப்போ காஸ்மாஸுங்கிற சொல் அதிகமாக நம்ம புதிய ஏற்பாட்டில் பயன்படுத்தப்பட்டது. கிட்டத்தட்ட 187 இடங்களில் காஸ்மாஸ், காஸ்மாஸ் என்ற சொல் பயன்பட்டிருக்கு. பிரியமானவர்கள், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாது. இன்னொரு சொல், அதுவும் அதிகமாக கிட்டத்தட்ட அநேக இடங்களில் பயன்படுத்தப்பட்ட ஒரு சொல், கிட்டத்தட்ட 128 இடங்களில் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அது அயான், AION, அயான் என்ற ஒரு சொல். அது எதை காட்டுது வாசிங்க, மேத்யூ சாப்டர் 13:22, மத்தேயு 13:22. அப்போ உலகம், உலகம்னு சொல்கிறது மக்கள் குடியிருக்கிற இடம், ஒரு ஆர்டர், ராஜா, மந்திரி, சர்வதிகாரி, ஜனநாயகம், ஒரு ஆர்டர், பணக்காரன், ஏழை, ஒரு ஆர்டர், இப்படி மக்கள் குடியிருக்கிற இடம், காஸ்மாஸ், ஒரு ஒழுங்குமுறை. ரெண்டாவது, இந்த அயான்ங்கிறது எங்கே இருக்குது? மத்தேயு 13:22 வாசியுங்கள். முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்கிறவனாயிருந்தும் உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் வசனத்தை நெருக்கி போடுகிறதுனால் அவனும் பலனற்று போவான். பிரபஞ்சம், இந்த அயான் என்ற சொல், இது ஆங்கிலத்தில் பயன்படுத்தும், அயான், திஸ் ஏஜ், இந்த காலம், இந்த இப்பிரபஞ்சத்தின் நெருக்கம். பிரியமானவர்களே, அன்றைக்கு வேறு மாதிரி ஒரு ப்ரெஷர் இருந்திருக்கும். அன்றைக்கு பிள்ளைகள்லாம் இப்படி ஒரு பெரிய ஸ்கூலில் படிக்க வைக்கணும் அப்படின்னு ஒரு ப்ரெஷர் இருந்துச்சா? இல்லை. ரெண்டு பேரும் வேலைக்கு போனால் தான் குடும்பம் நடத்த முடியும் அப்படின்னு ஒரு ப்ரெஷர் அன்னைக்கு இருந்துச்சா? இல்லை. இன்றைக்கி ரெண்டு பேரும் வேலைக்கு போகணும், ஏன் வேலைக்கு போனோம்? அப்போ தான் பிள்ளைய படிக்க முடியும். பிள்ளைக்காக, பிள்ளைக்காக ரெண்டு பேரும் வேலைக்கு போய் பிள்ளைய விட்டுடுறாங்க. என்ன சைக்காலஜி, என்ன லாஜிக்குன்னு தெரியல. இன்றைக்கு இருக்கிற ப்ரெஷர் வேறு, அன்றைக்கு இருந்த ப்ரெஷர் வேறு, கிறிஸ்தவங்களுக்கு இருக்கிற ப்ரெஷர் வேறு, பிற இன மக்களுக்கு இருக்கிற ப்ரெஷர் வேறு, ஆளுகிறவர்களுக்கு இருக்கிற ப்ரெஷர் வேறு, அடிமைகளுக்கு இருக்கிற ப்ரெஷர் வேறு. அதுதான் பிரபஞ்சம். இந்த ஏஜில், இந்த காலத்தில், இந்த நியூ வேவ், நியூ ஸ்டைல், அன்றைக்கு இருந்த ஸ்டைல் வேறு, இன்றைக்கு இருக்கிற ஸ்டைல் வேறு, இதைத்தான் பிரபஞ்சம் என்று சொல்கிறோம். இந்த ஏஜ், இந்த காலம். அப்போ இந்த உலகம் என்பதற்கு இன்னொரு சொல் அயான். இதுவும் பல இடங்களில் உலகம், பிரபஞ்சம், இம்மை அப்படிங்கிற சொற்களால் தமிழில் நம்ம பார்க்குறோம். மூன்றாவது ஒரு முக்கியமான சொல் இருக்குது, அதை முதல்ல நம்ம வாஸ்து காட்டினேன். புதிய ஏற்பாட்டில் மேத்யூ 24:14, ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். பூலோகம் எங்கும், நான் முதல்ல சொன்ன அந்த வார்த்தை கிரேக்கத்தில் ஒய்கோமெனே, ஒய்கோமெனே, மக்கள் வாழும் இடம். இந்த சுவிசேஷம் வெறும் வண்ணாந்தரத்தில், கடற்பரப்பில் என்றெல்லாம், மக்கள் கூட்டம் வாழ்கிற எல்லா இடத்துலையும் இந்த சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படும். அப்போ உலகங்கிற இந்த சொல், பிரியமானவர்களே, வெவ்வேறாக மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. ஒவ்வொருக்கும் ஒரு பொருள் இருக்கு. இது சில இடங்களில் மாறி மாறி வருது. எப்படி புரிந்து கொள்வது? நான் முதல்ல சொன்னது போல் யோவான் 3:16-17 வசனம் வாசியுங்க. ஜான், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார், உலகத்தில் இருக்கிற மக்கள் கூட்டத்தின் மேல அவர் அன்பு கூர்ந்தார். இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார், உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில், இந்த உலக மக்கள் கூட்டத்தை தேவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி அவரை அனுப்பாம, அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். இந்த மக்கள் கூட்டம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார்.
இப்போ 1 யோவான் 2:15 வாசிப்போம். 1 John 2:15, 16 and 17. உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். இங்கே இந்த பிரபஞ்சம், இந்த ஏஜ், இந்த ஃபேஷன்ஸ், இந்த ஸ்பிரிட், உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்க. ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால், இந்த உலகங்கிறது மக்கள் கூட்டத்தில் அன்பு கூர்ந்தால் என்றல்ல, மக்கள் கூட்டத்தில் அன்பு கூர்ந்தால் என்றல்ல, இந்த பிரபஞ்சத்தினுடைய காரியங்களில் அன்பு கூர்ந்தால், ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகளெல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டான. இந்த உலகம் ஸ்பிரிட்ல, இந்த பிரபஞ்சம், இந்த வேவ், நியூ வேவ், இதனால என்னெல்லாம் உண்டாயிருக்கு? கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. இந்த மூன்று எங்கேருந்து வந்திருக்கு? இந்த வேர்ல்ட் சிஸ்டத்திலிருந்து வந்திருக்கு. பைபிள் சொல்லுது, நம்ம இந்த பைபிளை நம்புகிறோம். இந்த மாம்சத்தின் இச்சை, இது எங்கேருந்து வந்திருக்கு? இந்த வேர்ல்டு சிஸ்டத்துலேருந்து வந்திருக்கு, இந்த பிரபஞ்சத்திலேருந்து வந்திருக்கு. எப்படி வந்துச்சுன்னு பின்னால் சொல்கிறேன். கண்களின் இச்சை எங்கேருந்து வருது? இந்த வேர்ல்ட் சிஸ்டத்துலேருந்து வருது. ஜீவனத்தின் பெருமை, நான் பாஸ்டர், பாஸ்டர்னு வர்ற பெருமை இருக்கு பாருங்கள், பெரிய பெருமை அது. ஒரு முறை நான் தெபூர்ச்சன தப்பில் திண்டுக்கலுக்கு ஒரு கன்வென்ஷன் கூட்டத்துக்கு போயிருந்தேன். எனக்கு நல்ல ஹோட்டலில் ரூம் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. போனோடனே அங்கெல்லாம் அந்த வருமனாலே அந்த பாஸ்டர்ஸ், அந்த பிலீவர்ஸ்லாம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. போனோடனே அந்த ஹோட்டல் அப்படி நல்ல வெல்கம் கொடுத்து அந்த ரூமில் வச்சாங்க. வச்சு எனக்கு எல்லாம் பாருங்கள், நான் இப்போ வந்து கூட எல்லா வசதியும் ஏற்பாடு பண்ணிட்டு போயிட்டாங்க. எல்லோரும் போன பிறகு அந்த வெயிட்டர் வந்தார். அந்த வெயிட்டர் வந்து ரூம் பாய் வந்து, ஐயா நான் ஒரு பிலீவர், எனக்காக ஜெபம் பண்ணுங்கன்னார். நான் எதுக்காக ஜெபிக்கணும்னு கேட்டேன். எனக்கு வேறு வேலை கிடைக்கணுன்னார். எதுக்காக வேறு வேலை தேடுறீங்கன்னு? இந்த வேலையில் பாவம் செய்கிறதுக்கு ரொம்ப ஆப்பர்ச்சுனிட்டியா? இந்த வேலையில் ஹோட்டலில் வார்ட் பாயை வேலை செய்கிறேன், பாவம் செய்கிறதுக்கு நிறைய தருணங்கள் ஏன்னார். நான் சொன்ன பாவமே செய்யாமல் இருக்க எந்த வேலை கிடைக்கும்னு கேட்டேன். பாவம் செய்யக்கூடிய வாய்ப்பே இல்லாமல் இருக்க எந்த வேலை கிடைக்கும்னு அப்படியே தலையை சொரிஞ்சார். 2-3 வேலையை சொன்னேன். இந்த வேலையெல்லாம் செஞ்சால் பாவம் இருக்காதான்னா? இருக்கும் யான்னார். நான் சொன்னேன் பாஸ்டர் வேலை செஞ்சானா நல்ல யான்னார். யோ, பாவம் செய்யறக்க நிறைய வாய்ப்பே அதுதான். பெருமை வர்றதுக்கு அங்கே தான் இடம் இருக்குது. பணத்தை மிஸ்ஹேண்டில் பண்ணுறதுக்கு அங்கே தான் இடம் இருக்குது. எல்லா பாவமும் செய்கிறதுக்கு அதில் தான் இடம் இருக்குன்னு அப்படியே ஆடிப்பட்டார். நான் சொன்னேன் இருக்கிற வேலையில் கர்த்தருடைய கிருபையை பற்றி கொண்டு பாவம் செய்யாமல் இரு. இந்த ரூம்பாய் வேலையிலே பாவம் செய்யாமல் இருக்க முடியாதுன்னா நீ பாஸ்டர் ஆகும்போது பாவம் செய்யாமல் இருக்கவே முடியாதுன்னு. ரொம்ப கஷ்டம். எத்தனை பேருக்கு அதை பற்றி பெருமை தெரியுமா? நம்ம சபையில் ஒரு அப்போது கிட்டார் வாசிக்கிறது ராபர்ட் ஜான், அங்கே கேட் பார்த்துக்கிறது ராபர்ட் ராஜசேகர். நான் சொன்னேன் 3 ராபர்ட் 3 வேலை செய்கிறோம். ராபர்ட் சேமன் புல்பீட்டில் நிற்கான், ராபர்ட் ஜான் கிட்டார் வாசிக்கான், ராபர்ட் ராஜசேகர் கேட் பார்க்கார். 3-3 வேலை அவ்வளோதான். இதில் எதுவும் கூட குறைய கிடையாது. 3 வேலை அவ்வளோதான். அப்போ ஜீவனத்தின் பெருமை. பிரியமானவர்களே, சமீபத்தில் ஒரு சகோதரத்தில் சொன்னேன், நான் எல்லாருக்கும் சொல்கிறேன், ஆண்டவர், நான் விபச்சாரக்காரருக்கு எதிராக இருக்கிறேன், நான் திருடர்களுக்கு எதிராக இருக்கிறேன் அப்படிலாம் வேதத்தில் சொல்லலை. தேவன் எதிராக இருக்கிற ஒரே ஒரு பெருமை. பிசாசு தேவ தூதன், பிரதான தூதன் விழுந்தது விபச்சாரம் செஞ்சனால விழலை, அங்கே எதே திருடித்தனால விழலை. நானும் அந்த நாற்கல்ல உட்காருவேன், நான் அவரை மாதிரி மாறிடுவேன் அப்படின்னு பெருமை வைத்ததுனால மட்டும்தான் விழுந்தான். அவன் விபச்சாரம் செய்தான்னு பைபிள் சொல்லலை, அவன் வேசித்தனம் பண்ணான் என்று சொல்லலை. எதனால் உண்டான இந்த பெருமை எல்லாம் எதனால் வர்றது? உலகத்தினால். அப்போ இந்த ரெண்டையும் நம்ம பிரித்து தெளிவாக பார்க்க வேண்டியதாக இருக்குது. பிரியமானவர்களே,
கலாத்தியர் 1:4 வாசியுங்க. அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தினின்று விடுவிக்கும்படி. அவர் நமக்கு அவர் விடுதலை, சிலுவையில் அவர் மரித்தது, இந்த வேர்ல்டு சிஸ்டத்திலிருந்து நமக்கு விடுதலை வேணும். இப்போ இருக்க எல்லா காலத்துலையும் சரி, இந்த 2000 வருஷமாக சரி, இல்லைன்னா 6000 வருஷமாக சரி, இந்த வேர்ல்டு சிஸ்டம் இஸ் டோட்டலி ஈவில். இந்த நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசித்ததுனால, நம்ம கண்கள் திறக்கப்பட்டதுனால, எது நன்மை எது தீமைன்னு சொல்லி நம்ம டிஃபைன் பண்ணுறோம், நம்ம டிஃபைன் பண்ணுறோம். யாரையும் டிஃபைன் பண்ண விட மாட்டேங்கிறோம். கொஞ்சம் வளர வளர, டே இப்படி முடி வெட்டாதரன்னு அப்பா சொன்னால், டேடி உங்களுக்கு ஒன்றும் தெரியாது டேடி. அம்மா சொன்னால், அம்மா வாய மூடு உனக்கு தெரியாது. நான் வெட்டுறது எனக்கு தெரியும், நான் இப்படி தான் இருக்கணும், நீ தான் ரைட்டு, இன்றைக்கி தான் ட்ரெண்டு. என் டிசிஷனை யாரையும் உள்ளே வர விட மாட்டேன். எனக்கு எது சரின்னு தெரியும், எனக்கு எது சரின்னு தெரியும். எங்கள் அப்பாவுக்கு தெரியாது, எங்கள் அம்மாவுக்கு தெரியாது, எனக்கு தான் தெரியும். நான் செய்கிறதான் சரி. எல்லாரும் எல்லா நிலை, வெறும் முடிக்காக எல்லாரும் எல்லா நிலையிலையும் இன்றைக்குள்ள பெரிய இந்த ஈவில், ஏதேன் தோட்டத்திலிருந்து வந்த ஈவில் நம்ம வந்து டிஃபைன் பண்ணுறோம். எது சரி எது தப்புன்னு சொல்லி நம்ம டிஃபைன் பண்ணுறோம். வி பிகம் த காட். வி டோன்ட் அலவ் பேரண்ட்ஸ், வி டோன்ட் அலவ் டீச்சர்ஸ், வி டோன்ட் அலவ் சொசைட்டி, வி டோன்ட் அலவ் எனிபடி டு டிசைட் வாட் இஸ் குட் வாட் இஸ் ராங். குறிப்பாக வேதத்தில் சொல்கிறது எது நன்மை எது தீமை நம்ம ஒத்துக்க மாட்டோம். இதான் ஈவில், இந்த வேர்ல்டு சிஸ்டத்தில் உள்ள ஈவில், த கிரேட்டஸ்ட் ஈவில். இது எந்த அளவுக்கு புறையோடி இருக்குது. பெரிய மாணவர்களே, ஒருத்தரை பற்றி ஒருத்தர் சொல்கிறோம், அவர் ரொம்ப நல்ல மனுஷங்க, அவரெல்லாம் கை நட்டி காசு வாங்கிட்டார்னா வேலையை முடிச்சு கொடுத்துருவார், ஏமாற்றவே மாட்டார். அதெல்லாம் கை நட்டி காசு வாங்கிட்டார்னா வேலையை முடிச்சு கொடுத்துருவார். யாரும் நம்ம அறியாமலே நல்லவர்னு சொல்கிறோம், லஞ்சம் வாங்கிட்டு ஏமாற்றாமல் அந்த வேலையை செய்து முடித்தால் அவர் நல்லவர் என்று சொல்லுகிற ஒரு மனநிலை நமக்கு உருவாகிவிட்டது. லஞ்சம் வாங்குறவர் நம்ம தப்புன்னு நினைக்கல, லஞ்சம் வாங்குறவர் நல்லவர், அவர் ரொம்ப நல்லவர், அவர் கண்டிப்பாக செஞ்சு கொடுத்துருவார், அவரை நம்பி கொடுக்கலாம். அப்போ நம்ம மனநிலையிலே வாட் இஸ் ரைட், வாட் இஸ் ராங், வாட் இஸ் ராங் இன் இட். பாஸ்டர் சுந்தர் அடிக்கடி சொல்லுவார், ஒருவேளை இப்படி அவர் ரொம்ப டிஃபைன் பண்ணதில்லை, ஆனால் அடிக்கடி ஒன்று சொல்லுவார், என்றைக்கு இதில் என்ன தவறு இருக்கிறது, இதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு நீ கேட்குறாயோ, அதில் தப்பு இருக்குது, அதில் தப்பு இருக்குங்க. பிரியமானவர்களே, இந்த பொல்லாத பிரபஞ்சம் தான் வேர்ல்டு சிஸ்டம். இதிலிருந்து விடுதலை ஆக்கும் முடியாகத்தான் இயேசு கிறிஸ்து நமக்காக கல்வாரி சிலுவையில் இந்த உலகத்துக்காக அவர் மரித்தார். உலகத்தில் இருக்கிற நம்மேல அன்பு கூர்ந்து நல்லது கெட்டதை நானே டிசைட் பண்ணக்கூடாது, தேவன் டிசைட் பண்ணணும். அதை சாப்பிடாதுன்னா சாப்பிடக்கூடாது. எனக்கு எது நல்லது எது கெட்டது என்று தேவன் அறிந்திருக்கிறார். அந்த பழத்தை சாப்பிட்டதுனால பிசாசு கரெக்டாக சொன்னால், நீ தேவர்களை போல மாறுவீர்கள், தேவர்களாக மாற மாட்டோம். என்றைக்கு இயேசுவை நாம் ஏற்றுக்கொள்ளுகிறோமோ அன்றைக்கு நாம் தேவர்களாக மாறுகிறோம். என்றைக்கு இந்த வசனத்துக்கு ஒப்பு கொடுக்குறோமோ அப்போது நம் தேவ பிள்ளைகளாக, தேவகுமாரனாக, குமாரத்தியாக அவருக்கு ஒப்பாக மாறுகிறோம். என்றைக்கு அந்த கனியை புசித்தோமோ அப்போது தேவர்களாக அல்ல, தேவர்களைப் போல மாறணும். நம்மளே நன்மை தீமையை டிசைட் பண்ணுறோம். இதான் இந்த வேர்ல்டு சிஸ்டம். இதிலிருந்து விடுவிக்க தான் அவர் நமக்காக சிலுவையில் மரித்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, திரும்ப அந்த வசன வாசியங்கள், கலாத்தியர் 1:4. அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தினின்று விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். ஆமே. லூக்கா 16:8 கூட வாசித்து கடந்து போவோம். லூக் சாப்டர் 16:8. அநீதியுள்ள உக்ரானக்காரன் புத்தியாய் செய்தான் என்று எஜமான் கண்டு அவனை மெச்சிக்கொண்டான். இவ்விதமாய் ஒளியின் பிள்ளைகளை பார்க்கிலும் இந்த பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் தங்கள் சந்ததியில் அதிக புத்திமான்களாக இருக்கிறார். அப்போ இங்கே ரெண்டு குரூப்பை இயேசு சொல்கிறாரு. ஒன்று ஒளியின் பிள்ளைகள், தோஸ் ஹூ காட் லைட், அண்ட் தோஸ் ஹூ ஆர் சில்ட்ரன் ஆஃப் லைட், தோஸ் ஹூ ஆர் லைட், தோஸ் ஹூ காட் லைட், தோஸ் ஹூ ஆர் த சில்ட்ரன் ஆஃப் லைட், தோஸ் ஹூ ஆர் லைட். ஒளியின் பிள்ளைகள், ஒளியை பெற்றுக்கொண்டவர்கள், ஒளியாக இருக்கிறவர். வி ஹவ் காட் அ லைட், வி ஹவ் காட் அ ரைட் டிரெக்ஷன். நம்ம எங்கே போகிறோம், எப்படியா பரலோகத்துக்கு போகணும், எது சரி எது தப்பு, எது தேவன் சரிங்கிறாரோ அது சரி, எது தேவன் தப்புங்கிறாரோ அது தப்பு.
உயர்த லைட். அப்போ இந்த பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் அவங்களுக்கு இந்த லைட் இல்லை, அவங்களுக்கு இந்த லைட் இல்லை. அப்போ ரெண்டு குரூப்பாக இருக்கு. அப்போ இந்த உலகம் உலகம் என்று சொல்வது பெருவாரியாக பிரபஞ்சத்தை குறிக்கிறது. வெறுமனே பிரியமல் இயேசு உலகத்தில் அன்பு கூர்ந்தார், நம்ம இந்த உலகத்தில் அன்பு கூறுறது தப்பு இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. எப்போவுமே லாஜிக் தர்க்க ரீதியாக பார்க்கும்போது சில தர்க்க ரீதிக்கான ரூல்ஸ் அப்ளை பண்ணும். இதெல்லாம் நிறைய பேருக்கு இந்த பொதுவான அறிவும் கிடையாது. பவுல் சொல்வார், ஞானமுள்ளவர்களுக்கெல்லாம் ஞானத்தை பேசுகிறோம், உலக ஞானம் இல்லை, அழிந்து போகிற ஞானம் இல்லை. அதே போல் உன்னதத்துக்குரிய அறிவு. இப்போ தர்க்க சாஸ்திரத்தில் ஒரு உதாரணம் சொல்கிறேனே, லவ் இஸ் காட், லவ் இஸ் காட் இருக்கு. தேவன் அன்பாகவே இருக்கிறார், லவ் இஸ் காட். அதே போல் லவ் இஸ் பிளைண்ட், அன்புக்கு கண்ணு தெரியாது, லவ் இஸ் பிளைண்ட். லவ் இஸ் காட், லவ் இஸ் பிளைண்ட், இது ரெண்டையும் சேர்த்தா என்ன பொருள் வரும்? லவ் இஸ் காட், லவ் இஸ் பிளைண்ட், ரெண்டையும் சேர்த்தா காட் இஸ் பிளைண்ட். அது சரியா? என்ன அபத்தமாக இல்லை? காட் இஸ் லவ், தேவன் அன்பாக இருக்கிறார். லவ் இஸ் பிளைண்ட், ஸோ காட் இஸ் பிளைண்ட், என்னங்க அபத்தமாக இல்லை? ஸோ இட் இஸ் நாட் கம்யூனிகேட்டிங். அதை நம்ம மாற்றம் செய்ய முடியாது. மேத்ஸில் சொல்லுவோம் கம்யூனிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி, ரெண்டு மூணு அஞ்சு, மூணு ரெண்டு அஞ்சு. ஆனால் த்ரீ மைனஸ் டூ இஸ் நாட் ஈக்குவல் டு டூ மைனஸ் த்ரீ, இட்ஸ் நாட் கம்யூனிகேட்டிவ். காட் இஸ் லவ், லவ் இஸ் பிளைண்ட், ஸோ வி கெனாட் சே காட் இஸ் பிளைண்ட். அதே போல் தேவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் அப்படிங்கிறத அந்த இடத்துல வித் ரெஃபரன்ஸ் டு த கான்டெக்ஸ்ட், அங்கே என்ன அவர் மீன் பண்ணியிருப்பார்? உலகத்திலும் உலகத்தில் உள்ளவர்களையும் அன்பு கூறாதீங்க, வித் ரெஃபரன்ஸ் டு த கான்டெக்ஸ்ட். பிரியமால் அந்த இடத்துல அவர் எதை மீன் பண்ணுறார்? அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் வியாக்கியானத்தில். இன்றைக்கு உலகத்தில் அநேக தவறான உபதேசங்கள் பரவி வருவதற்கு வசனங்களை தே கோட் வேர்சஸ், ஈவன் பாஸ்டர்ஸ், எவாஞ்சலிஸ்ட், தே கோட் வேர்சஸ் அவுட் ஆஃப் கான்டெக்ஸ்ட். தப்பாக ஏதோ ஒரு இடத்துலருந்து எடுத்து வேறு இடத்துல ஃபிட் பண்ணிடுறது. பிரியமானவர்களே, சந்தர்ப்ப சூழ்நிலையோடு முன்பின் அதை பொருத்தி பார்க்கணும், பொருத்தி பார்க்கணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு சில வசனங்களை வாசித்து காட்டுறேன். யோவான் 15:18-19 வாசிங்க. உலகம் உங்களை பகைத்தால் அது உங்களை பகைக்கிறதற்கு முன்னே என்னை பகைத்தது என்று அறியுங்கள். நீங்கள் உலகத்தாராயிருந்தால் உலகம் தன்னுடையதை சிநேகித்திருக்கும். நீங்கள் உலகத்தாராயிராதபடியினாலும் நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டபடியினாலும் உலகம் உங்களை பகைக்கிறது. இந்த உலகம்னா இந்த வேர்ல்ட் சிஸ்டம். இந்த வேர்ல்ட் சிஸ்டம் இஸ் எனிமிட்டி டு காட், எனிமிட்டி டு ஜீசஸ். அடிக்கு அடிக்கு அடி வாங்கணும் அப்படின்னா அந்த உலகம் ஒத்துக்குமா? ஒன்றை பட்டையாக இருந்தால் கூட பட்டயத்தை எடுக்கக்கூடாது அப்படின்னு சொன்னால் அந்த உலகம் ஒத்துக்குமா? உன்ட்ட அவ்வளோ பவர் இருக்குது, ஒன்று அவன் பிடிக்க வரான், நீ யாருன்னு கேட்டாலே அவன் கீழே விடுறான், அவன் பவரை காட்ட வேண்டாமா? இல்லை இல்லை, எல்லா பவர் இருந்தாலும் பவரை அடக்கி வைக்கணும், உலகம் ஒத்துக்குமா? இதெல்லாம் செஞ்சால் அந்த உலகம் பகைக்கும், இந்த உலகம் பகைக்கும். அப்போ அந்த இயேசுவை நம்ம ஃபாலோ பண்ணால் இந்த வேர்ல்ட் சிஸ்டம் பகைக்கும். இல்லை நான் பொய் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொன்னால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் உங்களை பகைப்பாங்க. கிளாஸை கட்டடிச்சுட்டு வெளியே போகலான்னு சொன்னால் நான் அதெல்லாம் கிளாஸை கட்டடிக்க மாட்டேன் அப்படின்னா அந்த உலகம் உங்களை பகைக்கும். நீங்கள் ஒரு ஆஃபீஸில் வேலை பார்க்குறீங்க, நீங்கள் தான் லஞ்சம் வாங்கி உங்கள் அதிகாரிக்கு கொடுக்கணும், நீங்கள் லஞ்சம் வாங்க மாட்டீங்கன்னு சொன்னால் உங்கள் அதிகாரி உங்களை பகைப்பார், உங்களை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவார். நீங்கள் ஒரு ஆஃபீஸில் ஒரு ரிசப்ஷனிஸ்டாக இருக்கிறீங்க, ஒரு ஃபோன் வருது, மேனேஜர் சொல்கிறாரு நான் இல்லைன்னு சொல்லுங்கிறாரு, நான் பொய் சொல்ல மாட்டேன்னு சொன்னால் உங்களை வேலையிலேருந்து எடுத்துடுவாங்க. இந்த வேர்ல்டு சிஸ்டம் உங்களை பகைக்கும். இப்போ உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன், நீங்கள் வேர்ல்டு சிஸ்டத்துக்கு போக போகிறீங்களா, இல்லை இயேசுக்கிட்ட வர போகிறீங்களா? நீங்கள் இயேசுவை பின்பற்றினீங்கன்னா உலக சிஸ்டம் உங்களை பகைக்கும். ஒரு லிக்கர் பார்ட்டி, உங்கள் கலீக் ஒருத்தருடைய பர்த்டே, உங்கள் ஆஃபீஸர், என் வாழ்க்கையில் நடந்தது, என்னுடைய 23rd வயதில் இந்த சேலஞ்ச் எனக்கு வந்தது, எங்கள் பிரின்ஸிபலுடைய பர்த்டே,
அங்கே ரெசிடியல் ஸ்டாஃப் மூணு பேரை கூப்பிட்ருக்காங்க. நான், என்னுடைய ரூம்மேட், இன்னொரு சீனியர் ஸ்டாஃப். ஐ வாஸ் ஃப்ரெஷ் ஃப்ரம் காலேஜ். ஐ வாஸ் அவர் 22 or 23 இயர் ஓல்டு. பிரின்ஸ்பால் கம் கரஸ்பாண்டன்ட் அவர் தான். ட்ரெஷரர், போர்டு மெம்பர் வந்திருக்காங்க. அவங்க பழக்க வழக்கம் ஒரு சியர்ஸ் ஃபார் யுவர் ஹெல்த் அப்படி சியர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு குடிக்கணும், சும்மா சிப்பு. அந்த சூழ்நிலை எப்படி சமாளிக்க முடியும்னு தெரியாமல் அந்த கரஸ்பாண்டன்ட் ஒய்ஃப் என்கிட்ட கேட்குறாங்க, ராபர்ட் டோன்ட் வெரி, ஜஸ்ட் டேக் லைம் ஜூஸ். ஐ சார், ஐ டோன்ட் சே சியர்ஸ், ஐ டோன்ட் ஜாயின் திஸ் பார்ட்டி, ப்ளீஸ் எக்ஸ்கியூஸ். எனக்கு பிராண்டி குடித்தாலும் நான் தப்பாக சரியாக சொல்ல வரல, இருமல் மருந்தில் கூட ஆல்கஹால் இருக்கும், எனக்கு ஆல்கஹால் பிரச்சனை இல்லை, லிக்கர் பார்ட்டி ஆகலாம் ஜாயின். 23 வயசு பையன், எங்கள் பிரின்ஸிபால் கரஸ்பாண்டன்ட் ட்ரெஷரர் போர்டு மெம்பரை வச்சுட்டு நான் பேசினேன். கர்த்தர் சாட்சி, அந்த கூட இருந்தவங்க என்ன சிலர் இருக்காங்க. ஆனால் அந்த இடத்துல கர்த்தர் என்னை உயர்த்தினார், ஒளியை கர்த்தர் என்னை தாழ்த்தவில்லை. இப்போ இந்த வேர்ல்டில் அப்படிப்பட்ட சிச்சுவேஷன்ஸ் வரும். வேர் டு யூ வாண்ட் டு ஸ்டாண்ட்? நீ எந்த பக்கம் நிற்க விரும்புகிற? இந்த உலகம் என்ன பகைக்கும்? எல்லாத்தையும் வாசிக்க நேரம்ல குறிச்சிக்கோங்க. யோவான் 12:31, 14:30, 16:11. இந்த உலகத்தின் அதிபதி, த பிரின்ஸ் ஆஃப் த வேர்ல்டு, த பிரின்ஸ் ஆஃப் த வேர்ல்டு, த பிரின்ஸ் ஆஃப் த வேர்ல்டு, இந்த உலகத்தின் அதிபதி என்னிடத்தில் வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை. ஸோ இந்த வேர்ல்டு சிஸ்டம், இந்த பிரபஞ்சம், இட் இஸ் அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் த டெவில். இட் இஸ் அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் த டெவில். வி ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல், வெரி வெரி கேர். இந்த உலகத்தின் அதிபதி இஸ் த பிரின்ஸ் ஆஃப் த வேர்ல்ட். திஸ் வேர்ல்ட் சிஸ்டம், இஸ் வேர்ல்ட் சிஸ்டம் இஸ் அண்டர் ஹிஸ் கண்ட்ரோல். ஸோ அவர் ஐஸ் மஸ்ட் பி ஓப்பன் ஃபார் தட், வெதர் வி கேன் கோ இன் டு தட் வேர்ல்ட் சிஸ்டம் ஆர் வி ஹேவ் டு ரெசிஸ்ட் தட் வேர்ல்ட் சிஸ்டம். ஒரு 7 காரியங்களை உங்களுக்கு சுருக்கமாக நான் சுட்டி காட்டுகிறேன், திரும்பவும் சொல்கிறேன். வித் ரெஃபரன்ஸ் டு த கான்டெக்ஸ்ட் நம்ம பார்க்கணும், வித் ரெஃபரன்ஸ் டு த கான்டெக்ஸ்ட் நம்ம பார்க்கணும். முதலாவது, ஸ்பிரிட் ஆஃப் த வேர்ல்ட், உலகத்தின் ஆவி குறித்து கொள்ளுங்க. த ஸ்பிரிட் ஆஃப் த வேர்ல்ட், 1 Corinthians 2:12 வாசிங்கள். 1 Corinthians 2:12. நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற ஆவியையே பெற்றோம். நாங்கள் உலகத்தின் ஆவியை பெறாமல், இப்போ நிறைய பேர் உலகத்தின் ஆவியை பெற்றுக்கொள்ள முடியும். இங்கே இருக்கிறதுல நிறைய பேர் உலகத்தினுடைய ஆவி, ஹவு மெனி ஆஃப் ஐ ரிசீவ் த ஸ்பிரிட் ஆஃப் த வேர்ல்ட். வாட் யூ மீன் பை த ஸ்பிரிட்? கேன் எனிபடி ட்ரை டு டிஃபைன் வாட் இஸ் ஸ்பிரிட்? Spirit of the world, spirit of God, devanudi avi, parisuddha avi, manusha avi, asuddha avi, appadi avi avi nu solrama, avi na enna? Ulagathin avi. Appo ulagathin aviye peramudiyum. Apostle thangala petti solraru, naanga ulagathin aviye peramal abdingrar. Indha avi enbadharku greekathile vedathile payanpaduthappatta sol pneuma, pneuma. PNEUMA, நியூமா, பி சைலன்ட், நியூமா. ஆவினா என்ன, நியூமானா என்ன? பைபிளில் ஏசு அதை பற்றி ஒரு இடத்துல சொன்னார். ஆவினா என்ன? மனுஷ ஆவி, உலகத்தின் ஆவி, அசுத்தாவி, பரிசுத்தாவி, தேவனுடைய ஆவி. ஆவி ஆவினா என்ன? இந்த ஆவி என்ற சொல்லுக்கு உள்ள இன்னொரு பேர் தான் வாயு. வாயு பகவான் சொல்லுவாங்க இல்லையா, வாயு, காற்று. காற்று எந்த திசையிலேருந்து வருது, எங்கே போகுதுன்னு நமக்கு தெரியாது. காற்று யாராவது பார்த்துருக்கீங்களா? காற்று எப்படி இருக்கு யாராவது தெரியுமா? காற்று யார் பார்த்துருக்கா? கை வைத்து கேட்குறேன். காற்று யாராவது பார்த்துருக்கீங்களா? காற்று அங்கே இருக்கிறதில் யாருமே பார்த்ததில்லை. ஆனால் காற்று உடைய தாக்கம், இன்ஃப்ளூயன்ஸ், அதை நம்ம எல்லோரும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம். அப்படியே தெந்தல் காற்று, தெந்தல் காற்று என்று சொன்னால் தெற்கே இருந்து வீசுகிற காற்றுக்கு பேர் தமிழில் தெந்தல் காற்று. ரொம்ப ரிஃப்ரெஷிங்காக இருக்கும், ரொம்ப ரிஃப்ரெஷிங்காக இருக்கும் தெந்தல் காற்று. வாடை காற்று என்று சொன்னால் வடகிழக்கிலிருந்து வர்ற காற்று, இப்போ வீசுகிற காற்று, வடகிழக்கு பருவமழை.
வடகிழக்கு காற்று, வாடை காற்று, ரொம்ப குளிராக இருக்கும். வடக்கேருந்து வருகிறபடினால் அதற்கு வாடை காற்று என்று பெயர். தெற்கேருந்து வருகிறபடினால் அதற்கு தெந்தல் காற்று என்று பெயர். தெந்தல் காற்று நான் அப்படியே ரிஃப்ரெஷ் பண்ணும். புயல், சூறாவளி, இதெல்லாம் நம்ம கேள்விப்படுறோம். மரம் அடியோடு சாயுது, கட்டடங்கள் விழுது, கடல் கொந்தளிக்குது, அந்த அலை அப்படியே பத்தடிக்கு உயருது. ஆனால் அந்த காற்றை யாரும் பார்க்க முடியலை. அந்த அளவு உயர்றதை பார்க்குறோம், காற்றை பார்க்க முடியலை. ஸோ இந்த காற்று என்ற அதனுடைய பொருள் என்னென்னா, அந்த வாயு பகவான் அப்படின்னு சொல்கிறாங்க, அதனுடைய பொருள் என்னென்னா, யூ கேன் நாட் சீ இட் பட் யூ கேன் எக்ஸ்பீரியன்ஸ் இட்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ். யூ கேன் ஹியர் இட், யூ கேன் ஃபீல் இட், இட் கேன் டச். நீங்கள் அதை கேட்க முடியும், ஊன்னு சத்தத்தை கேட்க முடியும். அப்படியே ஒன்று எல்லாம் மோதிட்டு வருது, சத்தம் கூடுது. பிரியமானவர்களே, புளிய மரம் அசைஞ்சிச்சுன்னா இந்த ஃபோர்ஸ் இந்த ஸ்பீடில் இருக்கு. தென்னை மரம் அசைஞ்சிச்சுன்னா 60 கிலோமீட்டர் ஸ்பீடில் இருக்கு. பனைமரம் அசையாது, என்ன ஸ்பீடு, அசையுது, மரம் ஆடுது. அதான் ஆவி. யூ கெனாட் சீ த ஸ்பிரிட், யூ கெனாட் சீ த ஸ்பிரிட், பட் யூ கேன் எக்ஸ்பீரியன்ஸ், யூ கேன் எக்ஸ்பீரியன்ஸ் இட்ஸ் எஃபெக்ட். அந்த ஸ்பிரிட்டை நீங்கள் பார்க்க முடியாது, உலகத்தின் ஆவியை நீங்கள் பார்க்க முடியாது. ஆனால் அந்த உலகத்தின் ஆவி இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்தபடி நம்ம வாழும்படியாக நமக்குள்ளே கிரியேட் செய்யும் அந்த ஃபோர்ஸை நீங்கள் உணர முடியும். நான் ஒரு சின்ன உதாரணத்துக்கு சொல்கிறேன், யாரும் தப்பாக நினைக்காதீங்க. இப்போ ஒரு பிள்ளை கடைக்கு துணி எடுக்க போயிருக்கு. இங்கே துணி எடுக்க போகும்போது அங்கே நிறையா துணி வச்சுருக்கு, நிறையா டாப்ஸ் வச்சுருக்கு. இந்த ஒவ்வொரு துணியிலையும் ஒரு ஸ்பிரிட் இருக்கும், ஒவ்வொரு துணியிலையும் ஒரு ஸ்பிரிட் இருக்கும். அந்த துணிக்காக நம்ம வாங்க மாட்டோம், நல்லா கவனிங்க, இது ரொம்ப ஆழமான காரியம். அந்த துணியில் இருக்கிற ஸ்பிரிட், அந்த துணி உங்களோடு கூட பேசும். சும்மா அந்த பழைய காலத்து பெந்தகோஸ்து மாதிரி இருக்காத, அந்த துணி பேசும். இதுதான் அப்படி நல்ல டிரான்ஸ்பரண்டாக இருக்குது, ஒயிட் தான், ஆனால் அப்படி கொஞ்சம் டிரான்ஸ்பரண்டாக இருக்குது. அப்படி கையா செட்டா நல்லா தெரியும், அந்த துணி பேசும். இன்னொரு துணி சொல்லும், நீ என்ன போட்டுக்கிட்டேன்னா பரிசுத்தமாக காணப்படுவேன். பக்தியின் வேஷம் வேண்டாம்ப்பா, இந்த பக்தி வேஷம்லாம் நமக்கு வேண்டாம், இந்த தாக்கை போட்டு தூக்கிட்டுவானா. இப்போது அந்த ஸ்பிரிட் உலகத்தின் ஆவி என்று என்ன பேசுது? முடிவட்டு போய் கடையில் உட்காந்துருக்கேன், நிறையா படமாக வச்சுருக்கான், ஒரு பேய் படம் வச்சுருக்கான், ஒரு ட்ரக் அடிக்ட் படம் வச்சுருக்கான், ஒவ்வொருத்த முடியும் பார்க்குறேன், அது என்கிட்ட பேசும். நான் எப்படி வெட்டணும், யாரை மாதிரி வெட்டணும், எல்லாத்துலேயும் ஒரு ஸ்பிரிட் இருக்கு. அந்த ஸ்பிரிட் தான் நம்ம ஈல்ட் பண்ண வைக்கிது. நான் என்ன ஸ்பிரிட்டை பெற்றிருக்கிறேன், நான் தேவனுடைய ஆவியை பெற்றிருந்தால் இந்த உலகத்தின் ஆவிக்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன். புரிந்து கொண்டவங்க கரங்களை தட்டி கத்துற ஸ்தோத்திரிங்க பார்க்கலாம். புரிந்து கொண்டவங்க கரங்களை தட்டி கத்துற ஸ்தோத்திரிங்க. இட்ஸ் அ வெரி சிம்பிள் திங். வாட் இஸ் ஸ்பிரிட் இன் மீ? நான் எதை, எனக்குள்ள இருக்கிற ஃபோர்ஸ் என்னது? ஸ்பிரிட்னா காற்று. யூ கெனாட் ஃபீல் இட், யூ கெனாட் சீ இட், பட் யூ கேன் ஃபீல் இட்ஸ் ஃபோர்ஸ். எது எனக்குள்ள ஸ்ட்ராங்காக இருக்குது? தேவனுடைய ஆவி எனக்குள்ள ஸ்ட்ராங்காக இருக்குது. அது என்னுடைய ஆவியை இயக்குது, அது என்னுடைய சோலை கண்ட்ரோல் பண்ணுது. இப்போ நான் சொல்கிறேன், இப்படி ஒருத்தங்க டீசெண்டாக ஹேர் கட் பண்ணுங்க, டீசெண்டாக ஹேர் கட் பண்ணுங்க. ஏன், எனக்குள்ள உள்ள ஸ்பிரிட். இன்றைக்கி தாங்க ஃபேஷன், நான் அந்த உலகத்தின் ஆவியை எதிர்க்கிறேன், நான் உலகத்தின் ஆவியை எதிர்க்கிறேன். அதான் பவுல் சொல்கிறேன், நாங்கள் உலகத்தின் ஆவியை பெறாமல். இது ஊழியத்தில் வரும்,
பெரியம்மல் அப்படியே சும்மா ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து ஒரு வெற்றுரு வைக்கணும். வெற்றுருன்னா என்னன்னு தெரியுமான்னு கேட்டேன். அதான் நம்ம ஆட்கள் தமிழே தெரிய மாட்டேங்கிறேன். எனக்கு ரெண்டு தமிழ் பிள்ளைகள்கிட்ட கேட்டேன், வெற்றுருன்னா என்னன்னு தெரியுமான்னு. வெற்றுருன்னா வேறு ஒன்றும் இல்லை, ஒரு உருவத்தை வெட்டி வைப்பது, கட் அவுட். கட் அவுட்டுக்கு தான் நல்ல தமிழ் சொல் வெற்றுரு. அந்த தலைவருடைய வெற்றுரு வைத்திருக்கிறாங்க அப்படின்னு. சரி இருக்கட்டும். பெரியம்மலாம் சில சொல்கிறாங்க, பாஸ்டர் நீங்கள் பேசுகிற தமிழ் புரியவே இல்லைங்கிறாங்க, என்ன பண்ணுறது. பிரியமானவர்களே, அப்படி ஒரு வெற்றுரு வைக்கணும், அப்படி ஒரு ஃபேஷனாக வைக்கணும். ஒரு உலகத்தின் ஆவி எல்லாரையும் பிடிக்கும். ஒருத்தர் பேசுனா ஒரு 10-20 பேர் வரமாட்டாங்க. அவருடைய மைக்கை பிடிச்சிக்கிட்டு இருக்காரு, முன்னால் திரள் கூட்டமான ஜனம் உட்காந்து, இவர் எந்த மீட்டிங்கில் இப்படி பேசியிருப்பார் நான் கேட்டு போட்டேன். இவ்வளோ கூட்டம் இல்லை, இல்லை அது சும்மா ஒரு கிளிப்பிங். யாரோ ஒருத்தர் பேசின கூட்டத்தில் உள்ள கிளிப்பிங்கை வச்சு இவர் மைக்கை பிடிச்சிட்டு பேசுகிற மாதிரி ஒரு ஃபோட்டோஷாட். என்ன ஆவி இது? பவுல் சொல்கிறாரு, நாங்கள் உலகத்தின் ஆவியை பெறாமல், உலகத்தின் ஆவியை பெறாமல். அப்போ நம்ம ஹேவ் டு பி வெரி வெரி கேர்ஃபுல் அபவுட் இட், நாட் த ஸ்பிரிட் ஆஃப் த வேர்ல்டு. எனக்குள்ளேருந்து என்ன ஸ்பிரிட் என்ன இயக்குது, எந்த பகவான், வாயு பகவான், எந்த ஸ்பிரிட், ஸ்பிரிட் ஆஃப் காட், ஸ்பிரிட் ஆஃப் த வேர்ல்ட் சிஸ்டம், எது என்ன இயக்குது, எந்த ஃபோர்ஸ் என்ன அட்ராக்ட் பண்ணுது. வெறும் ட்ரெஸ்ஸு ஹேர் கட்டுன்னு நீங்கள் புரிவதற்காக சொன்னேன். ஒருத்தர் சொல்ல லஞ்சம் வாங்கிக்கலாம். எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல ஒருத்தர் உண்டு, நிறைய லஞ்சம் வாங்குவார். ஆனால் அவருடைய வெளிப்பாடு என்னென்னா, லஞ்ச காசை வீட்டுக்கு கொண்டு வந்தால் சாபம் அப்படின்னு சொல்லி, அதனால் வீட்டில் ஒரு துவரம்பருப்பு கள்ளப்பருப்பு தீக்குச்சி கூட வாங்கி கொடுக்க மாட்டார். பிள்ளைகளுக்கு ஒரு அவங்க மொழியில் சொன்ன ஒரு மூலம் பூ கூட வாங்கி கொடுக்க மாட்டார். லஞ்ச காசை வீட்டுக்கு செலவழிக்கவே மாட்டார் நல்ல மனுஷன். லஞ்ச காசை குடிச்சு குடிச்சே செத்து போயிட்டார். இதான் நம்ம நன்மை தீமையை டிசைட் பண்ண டிஃபைன் பண்ணுறது. லஞ்சம் தப்புன்னு தெரியுது, ஆனால் லஞ்சத்தை கொடுக்குறா ஏன் வாங்காமட்டணும், வாங்கிக்கிறாரு. ஆனால் அவருக்கு இன்னொரு வெளிச்சம், அந்த லஞ்ச காசை வீட்டில் செலவழிச்சா என்ன வந்துடும், சாபம் வந்துடும், அதனால் வீட்டில் செலவழிக்க மாட்டேன். அப்போ லஞ்சத்தை என்ன பண்ணுறது, குடிச்சு 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 செத்து போயிட்டார். பிரியமானவர்களே, ஸ்பிரிட் ஆஃப் த வேர்ல்டு எல்லாத்துலேயும், ஊழியக்காரங்களாக இருக்கலாம், நம்ம உங்கள் யாரையும் குற்றப்படுத்துறதில்லை, எல்லாம் ஸ்பிரிட் ஆஃப் த வேர்ல்டுக்கு இடம் கொடுக்குறேன்னா, ஸ்பிரிட் ஆஃப் த வேர்டுக்கு இடம் கொடுக்குற வார்த்தையில் ஸ்பிரிட் இருக்கு. என் வார்த்தை ஆவியாக இருக்கிறது, அந்த வார்த்தை எனக்குள்ள கிரியேட் செய்யுது, எனக்குள்ள மாற்றத்தை உண்டாக்குது, எனக்குள்ள மாற்றத்தை உண்டாக்குது. பெரிய சைட் புஷ் வச்சுருந்தேன் நான் காலேஜ் படிக்கும்போது, நல்ல எனக்கு பயங்கரமாக முடி வளரும். காலேஜில் என் பக்கத்தில் இருக்க பசங்க இப்படியே முடியை இழுத்தெடுத்து விளையாடுவாங்க. பெரிய சைட் புஷ் வச்சுருந்தேன். ரட்சிக்கப்பட்ட பிறகு அது என்ன மாறிடுச்சு, எது, வார்த்தை. வார்த்தையை நான் பார்க்க முடியாது, வார்த்தையை பார்க்க முடியாது, ஆனால் வார்த்தை ஆவியாக இருக்குது, அந்த ஆவியில் ஜீவன் இருக்குது. அந்த வார்த்தையினை மாற்றியது, அந்த வார்த்தையினுடைய உடை அலங்காரத்தை மாற்றியது, அந்த வார்த்தையினுடைய நகை அலங்காரத்தை மாற்றியது. பெருமைக்காக சொல்ல, விளக்கத்துக்காக சொல்கிறேன். நான் மோதிரம் போட்டிருந்தேன், மைனர் செயின் போட்டிருந்தேன், பேங்கிள்ஸ் போடலை, மெட்டி போட்டதில்லை, காது குத்துனதில்லை, மைனர் செயின்லாம் இருந்துச்சு. வார்த்தை மாற்றுது. அப்போ வார்த்தை ஆவியாக இருக்குது, வார்த்தை ஆவியாக இருக்குது. இந்த ஆவி நமக்குள்ளாக மாற்றத்தை உண்டாக்குகிறது. உலகத்தின் ஆவி நம்மை உலக தரப்பில் இருக்க வைக்குது. கர்த்தருடைய ஆவி, தேவனுடைய ஆவி, தேவன் விரும்புகிறது போல பேசிக்காக எது நன்மை எது தீமை, ஹூ டு டிஃபைன் இட், எப்படி ஹேர் கட் பண்ண, ஹூ ஷுட் டிஃபைன் இட், எது என்னை வாழ்க்கையை டிஃபைன் பண்ணணும். ரொம்ப 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 முக்கியமான ஒரு பாடம் பிரியமானவர்கள். ஒரு சிலருக்கு ஆழமாக இருக்கும், ஒருவேளை இதை பற்றி என்னோட பேச விரும்புகிறவங்க பேசுங்க. கர்த்தருடைய கிருபை பெரியது. உங்கள் பிள்ளைகளுக்கு இதை நல்ல பெற்றோர் விளங்கி கொண்டவர்கள் விளக்கி சொல்லுங்கள். இன்னும் இதை நான் உங்களுக்கு விளக்கி சொல்லணும்னா நீங்கள் எப்போ ரெண்டு மணலில் என்ன சந்திங்க. ரெண்டாவது 2-3 ஒரே வசனத்தில் இருக்குது. கொலோசியர் 2:20 வாசியுங்க. நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட உலகத்தின் வழிபாடுகளுக்கு மரித்ததுண்டானால், கிறிஸ்துவோடு கூட உலகத்தின் வழிபாடுகளுக்கு மரித்தது உண்டானால், இன்னும் உலக வழக்கத்தின்படி பிழைக்கிறவர்கள் போல மனுஷனுடைய கற்பனைகளின்படியும் போதனையின்படியும் நடந்து, தொடாதே, ருசி பாராதே, தீண்டாதே என்கிற கட்டளைகளுக்கு உட்படுகிறது என்ன? இங்கே ரெண்டு வார்த்தை பார்க்குறோம். ஒன்று, உலகத்தின் வழிபாடுகள்.
தமிழில் அந்த வழிபாடு, வழிபாடுங்கிறது ஒரு ரொம்ப நல்ல சொல். ஒரு வழியை பாடுவது, ஒரு முறைமையை குறித்து பெருமையாக பேசுறது, உலகத்தில் உள்ள வழிபாடு. அதுக்கு இங்கிலீஷில் ருடிமெண்ட்ஸ் அப்படிங்கிற சொல் பயன்படுத்தியிருக்காங்க, இல்லைன்னா எலிமெண்ட்ஸ், ஒரு பேசிக் பிரின்சிபிள், எல்லோரும் செய்யணுங்க, இது உலகத்தினுடைய ஒரு வழிபாடு. இதான் அவங்க பெருமையாக சொல்கிற ஒரு முறை. ஒரு பெண்ணடிமை, அது உலகத்தினுடைய வழிபாடு. பொண்ணுன்னா இப்படி தான் இருக்கணும், பொண்ணுன்னா இப்படி தான் இருக்கணும், பொண்ணுனா அடிமை தான், பொண்ணுன்னா தாலி கட்டி தான் இருக்கணும். அவள் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தெரியணும், என் ஆம்பளை கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தெரிய வேண்டாமா, அவன் கல்யாணம் ஆகலைன்னு சொல்லி ஊரெல்லாம் மேயலாமா, அவன் மாத்திரம் தாலி கட்டிட்டு கல்யாணம் ஆனவ கல்யாணம் ஆவான் இருக்கணுமா? ஆனால் இது உலகத்தினுடைய ஒரு வழிபாடு, இட்ஸ் அன் எலிமெண்ட் ஆஃப் த வேர்ல்ட். ஒவ்வொரு இடத்துல ஒரு வழிபாடு இருக்கும். இங்கே சொல்லப்பட்டிருக்கு, நாம் கிறிஸ்துவோடு கூட உலக வழிபாடுகளுக்கு மறிக்கணும். உலக ஆவிகளுக்கு மாத்திரமல்ல, உலக வழிபாடுகளுக்கு. அப்போ நமக்குள்ள தேவ அறிவு வேணும், ஏன் இதை செய்கிறாங்க, ஒரு கேள்வி கேட்கணும். ஒரு பெண் பிள்ளை பருவம் அடைஞ்சிச்சுன்னா நோட்டீஸ் போட்டு ஊரெல்லாம், என் பிள்ளை பருவம் அடைஞ்சிட்டா, பருவம் அடைஞ்சிட்டா, பருவம் அடைஞ்சிட்டா என் ஊருக்கெல்லாம் சொல்கிறோம். அந்த பையன் பருவம் அடைஞ்சால் என் ஊருக்கெல்லாம் சொல்ல மாட்டேங்கிறோம். இதனுடைய நோக்கம் என்ன? இதை நம்ம செய்யணுமா வேண்டாமா? இது பைபிளில் சொல்லியிருக்கா இல்லையா? இது எப்படி வந்தது? அதான் உலக வழிபாடுகளுக்கு மறிக்கிறோம். அதனுடைய பின்னணி பார்க்குறோம், அது ஒரு வேசி மார்க்கத்திலேருந்து வந்தது. பெண் பருவம் அடைஞ்சதை என் ஊரெல்லாம் சொல்லணும், பெரிய கத்தலுக்கு ஸ்தோத்திரம், கத்தலுக்கு ஸ்தோத்திரம். அவள் பெண்மை அடைந்தது கத்தலுக்கு ஸ்தோத்திரம். ஆனால் அது ஏன் ஊரெல்லாம் அறிவிக்கிறோம்? ஒரு பெண் பேர்காலத்துக்காக தாய் வீட்டுக்கு போகிறாங்க, தாய் வீட்டுக்கு தான் போகணும்னு எந்த முறைமையும் கிடையாது, தாய் வீட்டுக்கு தான் போகணுங்கிற எந்த முறைமையும் கிடையாது. சரி, அவங்கள வச்சு பார்க்க அவங்க அம்மா வீட்டுக்கு போகிறாங்க, அந்த நேரத்தில் ஊழியக்காரங்கள்லாம் சேர்ந்து ஜெபிக்கிறோம், எல்லாரும் ஜெபிக்கிறோம், நல்லது தான். ஆனால் சீமந்தம்னா என்ன? அந்த சீமந்த முறையை அப்படியே பின்பற்றி, அடிக்கடி நான் சொல்லுவேன் இல்லையா, பிராண்டி பாட்டிலில் சர்ப்பத்துன்னு ஒட்டுனா பிராண்டி சர்ப்பத்தாயிடுமா? பிராண்டி பாட்டிலுக்கு சர்ப்பத்துன்னு ஒட்டினா சர்ப்பத்தாயிடுமா? லேபிளை மாத்திரம், சீமந்தத்துக்கு பதிலாக ப்ரேயர் மீட்டிங், லேபிள் மாற்றிட்டா உள்ள உள்ள பிராண்டி சர்ப்பத்தாக மாறிடுமா? இல்லையே. அப்போ ரெண்டாவது, பிரியமானவர்களே, உலகத்தில் உள்ள ருடிமெண்ட்ஸ், நிறைய வழிபாடுகள் இருக்குது, இல்லை என்ன இருக்குது, இல்லை என்ன இருக்குது. ஃபஸ்ட் பர்த்டேனா கொண்டாடணுமா? அது ஆக்சுவலாக ஃபஸ்ட் பர்த்டேயா? அது வந்து ஆக்சுவலாக செகண்ட் பர்த்டே, ஃபஸ்ட்டு அனிவர்சரி. செத்தவங்களுக்கு அனிவர்சரின்னு சொல்லிக்கிறோம், பிறந்தவங்களுக்கு பர்த்டேங்கிறோம். அது ஃபஸ்ட்டு அனிவர்சரி, முதலாம் ஆண்டு நிறைவு விழா. முதலாம் பிறந்த நாள் அது, என்றைக்கு நம்ம பிறந்தோமோ அதுதான் முதலாம் பிறந்த நாள். இது முதலாம் ஆண்டு நிறைவு விழா. நிறைவு விழான்னு வச்சுக்கோங்க, நினைவு விழான்னு வச்சுக்கோங்க, சொல்ல கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இதெல்லாம் நம்ம செத்தாக தான் வச்சுக்கிறோம், அது இப்படி தான் கொண்டாடணுமா? சரி, முதல் வருஷம் மாத்திரம் கொண்டாடணும், ரெண்டாம் வருஷம் கொண்டாட வேண்டாமா? ஒரு வருஷம் மாத்திரம் ஆண்டவர் கஷ்டத்துக்காக எல்லாரையும் கூப்பிட்டு, பாஸ்டரை கூப்பிட்டு, உறவுகளை கூப்பிட்டு, கேக்கை வெட்டி, சாப்பாடு போடணும், ரெண்டாம் வருஷம் சந்தோஷம் இல்லைல்ல? அந்த ஆள் தெரியாமல் பத்து வருஷம் இருந்துட்டா, ஐயோ சொல்ல அப்படியே. ஏன் ஒன் முதலாம் வருஷம் மட்டும் செய்கிறீங்க, ஏன் ரெண்டாம் வருஷம் செய்ய மாட்டேங்கிங்க, மூணாம் வருஷம் செய்ய மாட்டேங்கிங்க? உலக வழிபாடு. யோசிச்சு பார்த்தா, ஐயோ ஏன் தெரியலையே, எல்லோரும் செய்கிறாங்க, நம்ம செய்கிறோம். அப்போ நம்ம கிறிஸ்துவுக்குள்ளாக இருப்போமானால், வி ஷுட் டை ஃபார் த ரிடிமென்ஸ் ஆஃப் த வேர்ல்ட். உலகத்தில் அந்த வழியை பாடுறாங்க, நம்ம அறிவுக்கு இடம் கொடுக்குறோம். ஏன் தாலி, ஏன் பொம்பளைக்கு மட்டும் தாலி? ஒரு கேள்வி வருது, ஏன் இது வருது, யார் அடையாளத்தை தேடுறாங்க? இருக்கட்டும் பெரியமானவர்கள். அப்போ நம்ம கிறிஸ்துவுடைய பிள்ளைகள், ரெண்டாவது இந்த உலக வழிபாடுகளுக்கு நம்ம மறித்திருக்கணும். அதே வசனத்தில் ரெண்டாவது பார்க்குறோம், உலகத்தின் வழக்கம், த ஆர்டினன்சஸ், ட்ரெடிஷன்ஸ், பாரம்பரியம், பழக்க வழக்கங்கள் அப்படின்னு சொல்லலாம். உலக வழிபாடுகளுக்கு மறிக்கிறன்னா இந்த பாரம்பரியங்கள், ஏதோ அவங்க ஊரில் செய்கிறாங்க, செய்கிறோம். அந்த வழியை நம்ம பாடலை,
தாலி கட்டி பெண்ணை அடிமையாக்கலை, நம்ம பெண் அடிமைத்தனத்துக்குள்ளே போகலை. நம்ம பிள்ளை பருவம் அடைஞ்சிட்டாங்கிறத உலகமெல்லாம் சொல்கிறது. ஏன் எல்லோரும் வந்து அந்த பொண்ணு கையில் காசு கொடுக்குறாங்க, அது அந்த பொண்ணுக்காக கட்டுற காசு என்றெல்லாம் நம்ம நினச்ச அந்த உலகத்தை வழியை பாடலை. நல்லா கவனிங்க, பேட்டரி அன்னைக்கு அந்த கேண்டில் ஊதி நாசமாக போ அந்த பிள்ளைன்னு சொல்லி ஊதலை. அந்த உலக வழிபாடு உங்களுக்கு இல்லை, ஆனால் அந்த உலக வழக்கம் இருக்கிறது. அன்னைக்கு கேக்கு தான் வெட்டணும், உலக வழிபாடுகளுக்கு மறிச்சிட்டீங்க, உலக வழிபாடுகளுக்கு மறிச்சிட்டீங்க, அந்த வழக்கத்துக்கு மறிக்கவில்லை. நாங்கள் அப்படி யோசித்து செய்யலை. யோசித்து பாருங்கள் என்ன அருமையான இருக்குது. We are dead for the rudiments of the world, but not for the ordinances of the world. ஏதோ ஜபக்கூட்டம் தானே. இதை சத்தியத்தை கேட்ட தம்பி ஒருத்தர் சொன்னாராம், ஆ இதெல்லாம் மிஞ்சின நீதிமான்கள் நாங்கள், என்னங்க பைபிளில் இருக்குதுங்க. வழிபாடுக்கு அந்த வசனம் வாசிங்க, அப்போ தான் நல்லா புரியும். கிறிஸ்துவனே கூட உலகத்தின் வழிபாடுகளுக்கு மறித்தது உண்டானால் இன்னும் உலக வழக்கத்தின்படி ஏன் பழைக்கிறீங்க? Why do you live according to the ordinances of the world? You are dead to the rudiments of the world. அந்த வழிபாட்டுக்கு மறிச்சிட்டீங்க, அந்த சடங்கு எதுக்கு? சடங்கு செய்தால் ஒரு மீனிங் இருக்கணும்ல. சடங்குனா நான் மஞ்சள் நீராட்டு உள்ளாக மட்டும் சொல்ல, ஒரு சடங்கு செரிமீன். அதனால் இதை குறித்து நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு பார்க்குறோம். நான்காவது, பிரியமானவர்களே, லவ் ஆஃப் த வேர்ல்டு. யாக்கோபில் ரொம்ப அழகாக பார்க்குறோம். யாக்கோபு 4:4 வாசிங்க. விபச்சாரரே, விபச்சாரிகளே, உலக சிநேகம் தேவனுடைய விரோதமான பகை என்று அறியீர்களா? ஆகையால் உலகத்துக்கு சிநேகிதம் இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகையாக இருக்கான். இப்போ இயேசு சொன்னார், இந்த உலகம் என்னை பகைத்ததுன்னார். இயேசு என்னுடைய நேசமானால், அந்த ஒரே புருஷனாக இயேசுவுக்கு நான் நியமிக்கப்பட்டிருக்கேன். இந்த இயேசுவை, என் மணாளனாகிய இயேசுவை பகைத்த உலகத்தை நான் சிநேகிக்கிறேன் என்றால் அவனுக்கு பேர் விபச்சாரம். உலகத்தார் உலகத்தை சிநேகித்தா விபச்சாரம் இல்லை. ஆனால் கிறிஸ்துவனுடைய பிள்ளைகள், கிறிஸ்தவர்கள் உலகத்தையும் சிநேகித்தா, இயேசுவும் வேணும் உலகத்தையும் வேணும்னா, ரெண்டு புருஷன், எனக்கு உலகமும் வேணும் இயேசுவும் வேணும். அவங்கள தான் அங்கே சொல்கிறாரு, விபச்சாரிய விபச்சாரிகளை உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? 2 Corinthians 11:1 ஒன்றாம் வசனத்திலிருந்து சீக்கிரமாய் வாசியுங்க. என் புத்தியினத்தை நீங்கள் சற்றே சகித்தால் நலமாக இருக்கும், என்னை சகித்தும் இருக்கு. ஆமாம், நானும் சொல்லிடுறேங்க, என் புத்தியினத்தை கொஞ்சம் சற்றே சகித்தால் நலமாக இருக்கும். இத்தனை வருஷமாக சகித்திருக்கீங்க, இன்றைக்கும் கொஞ்சம் சகிச்சுக்கோங்க. வாசிங்க. நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியமான வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். ஆகிலும் சர்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மையை நின்று விலகும்படி. இப்போ இயேசு கிறிஸ்துவுக்கு உங்களை என்கேஜ் பண்ணியாச்சு போல் சொல்கிறார். இப்போ இடையில் நீங்கள் இயேசு விட்டு போகல, ஆனால் உங்கள் மனசு இந்த பையனுக்கு ஒன்று நியமித்தாச்சு, என்கேஜ்மெண்ட்லாம் முடிஞ்சிருச்சு. அதனால என்கேஜ்மெண்ட்ங்கிற 99% மேரேஜ் இன்னும் கூடி வரலை. இயேசு வரும்போது நம்ம அவரோட கூடி இருக்க போகிறோம், கல்யாண நாள் வரப்போகுது. இப்போ என்கேஜ்மெண்ட் முடிஞ்சு போச்சு. இந்த காலகட்டத்தில் நம்ம மனசு, இந்த பிள்ளையுடைய மனசு இன்னொருத்தன் பக்கமும் போயிடுமோ? அதே போல் இயேசுக்காக நியமிக்கப்பட்ட இந்த பிள்ளைகளுடைய மனசு உலகத்தின் பக்கம் போயிடுமோ? வேறொரு சுவிசேஷம் வந்தாலும் ஏற்றுக்குவாங்களோ என்று பயந்திருக்கிறேன். இந்த உலகத்தினுடைய அன்பு, உலகத்தின் ஆவி, பிரியமானவர்களே, உலக வழிபாடு, உலக பழக்க வழக்கங்கள், உலகத்தினுடைய அன்பு. 5 Corinthians 1:4 இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி. இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி, கரப்ஷன். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாமே அழிவுக்கு ஏதுவாங்க, டீகேக்கு ஏதுவாங்க. நல்லா யோசித்து பாருங்கள், ஒரு 10 ஆப்பிள் பழம் இருக்குது. இந்த 10 ஆப்பிள் பழத்துக்கு நடுவில்
ஒரு ராட்டன் ஆப்பிளை வைங்க, இந்த 10 நல்ல ஆப்பிளும் சேர்ந்து இந்த ஒரு ராட்டன் ஆப்பிளை நல்ல ஆப்பிளாக மாற்றுமா? நோ. அதனால் இந்த ஒரு ராட்டன் ஆப்பிள் இந்த 10 நல்ல ஆப்பிளை என்னதான் மாற்ற முடியும்? கெட்ட ஆப்பிளை மாற்ற முடியும். தண்ணில் தானே எல்லாம் கெட்டு போகிற தன்மையோட பால் நல்லதான் உடம்புக்கு, ஆனால் பால் கெட்டு போயிடும், மீன் கெட்டு போயிடும், எதை வேணாலும் எடுத்து பாருங்கள். பிரியமான இந்த உலகத்தினுடைய தன்மை எல்லாமே கரப்ஷனுக்கு ஏதுவானது, கேட்டுக்கு ஏதுவானது. உலகத்தில் எதெல்லாம் சரின்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் கேட்டுக்கு ஏதுவானது. நீ விளங்கி கொள்வதற்காக சொல்கிறேன், இன்றைக்கு 100 டிவோர்ஸ் கேஸ் வருதுன்னா அதில் 98 டிவோர்ஸ் கேஸ் லவ் மேரேஜ், லவ் மேரேஜ். 2 கேஸு அரேஞ்ச் மேரேஜாக இருக்கும், ஆனால் இதான் சார் எனக்கு இவன் தான், எனக்கு இவா தான், நான் ரெண்டு பேரும் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டோம், ஒன்றா சுற்றினோம், ஒன்றா இருந்தோம், எங்கள் ரெண்டு பேருக்கு தான் ஒன்றும் ஆகும், அதுக்காக வீட்டை விட்டு ஊரை விட்டு எல்லாத்தையும் விட்டு அவன் பின்னால் நான் ஓடி போகிறது கூட ஆயத்தமாக இருக்கேன், எல்லாம் ரெடி. ஆனால் வாழ்க்கை கெட்டு போயிடுச்சு, இயற்கையாகவே எல்லாம் கெட்டு போகிற தன்மை உடையது. அநேக குடும்பங்களில் அவங்க திருமணமான புதிதிலிருந்து அதே அன்பு, அதே ஐக்கியம், அதே ஒரு புரிந்து கொள்ளுதல் அநேக குடும்பங்களில், அது வளராது. கொஞ்சம் கொஞ்சமாக பெருக்க பெருக்க படப்பம் தேயுமா? தேஞ்சிருது. நம்ம சரீரம் கெட்டு போகிற தன்மையுடையது. அறிவியல் பூர்வமாக எவ்வளவுதான் இந்த பாடியை நீங்கள் நல்லா மெயின்டைன் பண்ணாலும் இந்த ஹியூமன் ஸ்ட்ரக்சர் 120 இயர்ஸ்க்கு மேலே இருக்க முடியாது, இது கண்டிப்பாக கெட்டு போயிடும். ரேர் கேஸ் வித்தியாசம் வரலாம். இன்றைக்குள்ள சூழ்நிலையில் விஞ்ஞான ரீதியாக பர்ஃபெக்ட் டிசிப்ளினில் நீங்கள் மெயின்டைன் பண்ணி எந்த ஒரு இன்ஹெரிட்டட் டிசீஸ் பிறப்பிலேயுள்ள நோய்கள் இல்லாமல் நீங்கள் இருந்தாலும் 120 வருஷத்தில் இந்த உடம்பு கெட்டு போயிடும். பிரியமானவர்கள், இந்த உலகத்திலிருந்து கெட்டு போகிற காரியங்களை நேசிக்காது. நாட் லவ் த கரப்ஷன்ஸ் ஆஃப் த வேர்ல்ட், அது கெட்டு போகக்கூடியது. அதில் என்ன பயன் உண்டோ அதை எடுத்துக்கொள்ளுங்கள். இது என் வாழ்க்கையை கெடுக்கும், இது என் எதிர்காலத்தை கெடுக்கும், இது என் பேரை கெடுக்கும், இது என் புகழை கெடுக்கும், அது எதுக்கு உங்களுக்கு? அது நம்மளை கெட்டுதானே இப்போ லஞ்சம் வாங்குகிறோம், தெரிய வந்தால் கெட்டு போயிடுதில்ல. அப்போ கெட்டு போகக்கூடிய காரியங்களை நீங்கள் என்ன செய்யாதீங்க, லவ் பண்ணாதீங்க. 6வதாக ரோமர் 12:1 வாசிங்க, இது பல முறை நம்ம பார்த்துருக்குறோம். ரோமர் 12:1. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுள்ள ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். ஏன்னா நல்லா கவனிங்க, நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை இதுவே, நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல், த ஃபேஷன்ஸ் ஆஃப் திஸ் வேர்ல்டு, உங்கள் ட்ரெஸ், உங்கள் ஹேர்ஸ்டைல், உங்கள் அப்பியரன்ஸ் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த, கன்ஃபார்மிங் டு திஸ் ஏஜ், கன்ஃபார்மிங் டு திஸ் ஏஜ், இதுக்கு ஒத்த வேஷம் நீங்கள் தரிக்காதீங்க. பைபிளில் சொல்கிறீங்க கீழ்ப்படி இஷ்டம் இருக்கும் கீழ்ப்படிங்க, இல்லைன்னா பைபிளை கழித்து தூரப்பட்டுருங்க. பைபிளும் வேணும், பைபிளுக்கும் கீழ்ப்படியவும் மாட்டேங்கிறது அது முரண்பாடு. கீழ்ப்படிய விருப்பம் உள்ளவங்க கீழ்ப்படிங்க, கீழ்ப்படிய விருப்பம் இல்லாதவங்க பைபிளை தூக்கி கிழிச்சு போட்டுருங்க. ஆண்டவருக்கு ஆச்சு, உங்களுக்கு ஆச்சு, ஆனால் நான் பைபிளை சொல்கிறேன். இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த ஒரு அப்பியர், நாட் கன்ஃபார்மிங். இவங்கெல்லாம் அப்படி செய்கிறாங்க அதனால் நான் அப்படி செய்கிறேன், இவங்க எப்படி ட்ரெஸ் பண்ணுறாங்க அதனால் நான் எப்படி ட்ரெஸ் பண்ணுறேன். நாட் கன்ஃபார்மிங் டு த ஃபேஷன்ஸ் ஆஃப் திஸ் வேர்ல்டு, பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பரிபூர்ணமும் பரிபூர்ணமும் சித்தம் என்னது பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாக ரூபம் மாறட்டும். இது தேவனுக்கு நன்மை, ஊழியத்துக்கு இது பிரயோஜனம். இப்படி இருந்தால் தேவனுக்கு பிரியம், நான் இப்படி தான் இருக்கணுங்கிறது தேவனுடைய பரிபூர்ண சித்தம். இதை பகுத்து அறியத்தக்கதாக உங்கள் மனசு புதிதாகிறதுனால உங்கள் ரூபம், முடி முதல் அடி, தலை முதல் பாதம், உங்கள் தோற்றம் மாறணும். ஏன்னா வசனம் குறித்து கொள்ளுங்கள், 1 Corinthians 7:31, இவ்வுலகத்தை உலகத்தின் வேஷம் கடந்து போகிறது.
உலகத்தின் வேஷம் கடந்து போகிறது. இன்றைக்கி இருக்கிற ஃபேஷன் நாளைக்கு இருக்காது. இன்றைக்கிற நீங்கள் இந்த உலகத்துக்கு ஒத்து போனீங்க, எது ஸ்டாண்டர்ட், எது கண்ணியமாக இருக்கும், எது தேவனுக்கு பிரியமாக இருக்கும், எது ஜென்டிலாக இருக்கும். ஒரு நல்ல வேலைக்கு போகிறோம், நல்ல ஒரு வேலைக்கு போகிறோம், எப்படி இருந்தால் நம்மளை ஏற்றுக்குவாங்க, எப்படி உடுத்திருக்கணும். ஒரு கண்ணியமாக இருந்தால் எப்படி இருந்தால் கண்ணியமாக கருத்துவாங்க, எப்படி இருந்தால் சில்லாட்டை பொறுக்கி புள்ளிங்கன்னெலாம் சொல்லுவாங்க, எப்படி இருந்தால் நல்லாயிருக்கும், ஜென்டில்மேன் எப்படி இருந்தால் சொல்லுவாங்க. இட்ஸ் வெரி சிம்பிள் திங். யாரையும் உங்களை துறவி மாதிரி இருங்கன்னு சொல்லலை. ஏன் அதை எதிர்த்து போராடுறீங்க? ஏன் நான் உலகத்தை மாதிரி தான் இருக்குன்னு ஏன் வைராக்கியம் போராடுறீங்க? உங்களுக்கும் கடவுளுக்கும் பிரியமானவர்களே, ரெண்டு குழந்தையர் 11:13 வசனத்தை சீக்கிரமாக வாசிப்போம். ரெண்டு குழந்தையர் 11, அப்படிப்பட்டவர்கள் கள்ள அப்போஸ்தலர்கள், கபடமுள்ள வேலையாட்கள், கிறிஸ்துவனுடைய அப்போஸ்தலரின் வேஷத்தை தரித்து கொண்டவர்களாக இருக்கிறார்கள். ஊழியக்காரங்களில் கூட பக்தியின் வேஷமும் தப்பு, பக்தியின் வேஷமும் தப்பு. வேஷதாரிகளாக ஆராதிங்க. அவங்க அப்போஸ்தலருடைய வேஷத்தை தரித்து கொள்கிறாங்க. சாத்தாங்களோட பின்னால் வசனத்தை வாசிக்க நேரம் இல்லை, சாத்தாங்களோட ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொண்டிருப்பான். எந்த விதத்திலையும் வேஷதாரிகளாக இருக்க உலகத்தின் வேஷமும் வேண்டாம், போலியான பக்தியின் வேஷமும் வேண்டாம். நம்ம பக்தியின் வேஷத்தை தரித்து 2 தீமோத்தேயு 3:5 நம்ம தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து தேவ பக்தி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நம்ம வேஷமும் தேவ பக்தியாக இருக்கணும், பிரியமன்னுடைய வாழ்க்கையும் தேவ பக்தியாக இருக்கணும். இன்றைக்கு வேதத்திலிருந்து மாத்திரமல்ல, பிரியமனில் சிவஞான போதம்னு இருக்கு, அன்பின் ஞான போதம்னு அர்த்தம். மெய் கண்டார் சத்தியத்தை அறிந்தவர் சொல்கிறார், செம்மலர் நோந்தால் சேர விட்டு அம்மலம் கழுவி அன்பரோடு மறி மாலர நேயம் மலிந்தவ வேடமும் ஆலயம் தான் அரண் என தொழுமே. என்ன சொல்கிறார் தெரியுமா? செம்மலர் நோந்தால் சேர விட்டு அம்மலம் கழுவி பலியாகி சிவந்த பாதங்களை உடையவரை சேர விடாமல் தடுக்கிற அந்த மலம், அந்த அசுத்தம், அந்த அசுத்தத்தை கழுவுடா, கழுகி மாலர எல்லா மாய்மாலத்தையும் நீக்கி போடு. மாலர நேயம் மலிந்து அன்பினால் நிறைந்து அன்பரோடு மருகி அவரோடு ஒன்றாகி அவரோடு ஒன்றாகி அவர்தம் வேடமும் ஆலயம் தான் அரண் என தெளிமே. உன் வேஷத்தை பார்த்தா, உன் தோற்றத்தை பார்த்தா அவர் மாதிரி இருக்கணும், அவர் விரும்புகிற மாதிரி இருக்கணும், அவருக்கு பிரியமாக இருக்கணும், அவர் கொடுக்குற வேஷமாக இருக்கணும், அவர் தன் வேடமும் உள்ளே அவர் தங்குற ஆலயமாக நீ இருக்கணும். வெறும் வேஷம் மாத்திரம் அப்படி இருக்கக்கூடாது, அவர்தம் வேடமும் ஆலயம் தான் அரணன். அதான் ரூலு, அதான் ரூலு. அப்படி அவரை சொல்லணும், அவங்க தான் வர்ஷிப் பண்ணணும். என்ன வேஷத்தை போட்டு வர்ஷிப் பண்ணணும்? அவருடைய வேஷத்தை போட்டு வர்ஷிப் பண்ணணும். பிசாசின் வேஷத்தை போட்டு வர்ஷிப் பண்ணணும், பிசாசு நம்ம வேஷத்தை போடணும். நம்ம ஏன் பிசாசு வேஷம் போடணும்? நம்ம வேஷமும் அவராக இருக்க வேண்டும், பக்தியின் வேஷம் இருக்க வேண்டும், வாழ்க்கையும் பக்தியாக இருக்க வேண்டும். கடைசியாக பிரியமானவர்களே, 2:6 அப்படி இருந்தும் தேறினவர்களுக்குள்ளே ஞானத்தை பேசுகிறோம், இப்பிரபஞ்சத்தின் ஞானத்தை அல்ல, அழிந்து போகிறவர்களாகிய இப்பிரபஞ்சத்தின் பிரபுக்களுடைய ஞானத்தையும் அல்ல. நமக்கு உலக ஞானம் வேண்டாம், பரத்திலேருந்து வருகிற ஞானம். ஜெபிங் ஆண்டவரே, உன்னதத்திலிருந்து வருகிற தேவ ஞானத்தால் நிரப்பு. ஞானம் வேணும், ஞானத்தினால் நம்ம வீடு கட்டப்படணும். லௌகீக ஞானம், இப்பிரபஞ்சத்துக்குரிய ஞானம், அந்த ஞானம் எனக்கு வேண்டாயா, பரத்திலிருந்து வருகிற ஞானம் எனக்கு வேணும். நிறைவாக 2 வேத பகுதியை காட்டி முடிக்கிறேன், வாசியுங்கள். 1 யோவான் 4:5-6 அவர்கள் உலகத்துக்குரியவர்கள், ஆகையால் உலகத்துக்குரியவைகளை பேசுகிறார்கள். அவங்கெல்லாம் உலகத்துக்குரியவங்க, போட்டுருங்க, இப்பிரபஞ்சத்தின் பிள்ளைகள். அவங்க உலகத்துக்குரியவர்களை பேசுகிறாங்க. உலகமும் அவர்களுக்கு செவி கொடுக்கும், உலகமும் அவங்க பின்னால் போகும். நாங்கள் தேவனால் உண்டானவர்கள், நம்ம ரட்சிக்கப்பட்டவங்க, ஞானசாரம் எடுத்தவங்க, பரிசுத்தாவியை பெற்றவங்க, மறுபடியும் பிறந்தவங்க, நம்ம தேவனால் உண்டானவர்கள். தேவனை அறிந்தவன் எங்களுக்கு செவி கொடுக்கிறான், தேவனால் உண்டாயிராதவன் எங்களுக்கு செவி கொடுக்கிறது இல்லை. இங்கே நான் சொல்கிறேன், நான் சொல்கிற வசனம் தேவ வசனம்னா நீங்கள் எனக்கு செவி கொடுங்க. இது தேவனுடைய வசனம் இல்லைன்னா நீங்கள் செவி கொடுக்காதீங்க. இதனாலே சத்திய ஆவி இன்னதென்றும் வஞ்சக ஆவி இன்னதென்றும் அறிந்திருக்கிறோம். இதனால சத்திய ஆவி இன்னதென்றும் வஞ்சக ஆவி இன்னதென்றும் அறிந்திருக்கிறோம். நீங்கள் செவி கொடுக்கறதுல இருக்கு இல்லை. இந்த வசனத்துக்கு நான் சொன்ன விளக்கம் தப்புன்னு என்கிட்ட வந்து சொல்லுங்கள், என்னையும் திருத்துங்க.
அவர் தம்பிகிட்ட கேட்டேன், ஒன்று நீ என்ன மாதிரி மாறிடலாம், நான் என்ன மாதிரி மாறி எது சரியாக அதை செய்வோம்னு, நான் என்ன மாதிரி மாறட்டேன் வேண்டாங்க. சரி அப்போ நீ என்ன மாதிரி மாறு, இல்லை நீ இருக்கிற ஸ்டைல் தான் சரின்னா நான் என்ன மாதிரி மாறுறேன், எது சரின்னு கண்டுபிடிப்போம். உங்கள் அப்பா சரியா நீ சரியா, உங்கள் அம்மா சரியா நீ சரியா, யாரோ ஒருத்தர் சரி ஒருத்தர் தப்பு, ஏன்னா டூ டிஃப்ரெண்ட் ஆர்கியூமெண்ட்ஸ் இருக்குது. உங்கள் அம்மா இப்படி உடுத்துங்கிறாங்க, நீ இப்படி உடுத்த மாட்டேங்கிற, யாரை சரி பார்ப்போம். நீ சரின்னா உங்கள் அம்மாவும் என்ன மாதிரி உடுத்துட்டோம், உங்கள் அம்மா சரினா நீ உங்கள் அம்மா மாதிரி உடுத்து, சிம்பிள். இட்ஸ் சிம்பிள் லாஜிக். இதிலேருந்து சக்தி ஆவியது வஞ்சிக்கிற ஆவியதுன்னு தெரியும். நான் யாரையும் குற்றப்படுத்தலை, ஆனால் வசனத்துக்கு செவி கொடுக்காமல் நாம் தேவனால் பிறந்தவர்கள் என்று சொல்லுவோமே ஆனால் அது வஞ்சிக்கிறாவியா சத்தியாவியா. அந்த வசனத்தை திரும்ப ஒரு முறை வாசிக்கிறேன். நாம் தேவனால் உண்டானவர்கள், தேவனை அறிந்தவர்கள் எங்களுக்கு செவி கொடுக்கிறான், தேவனால் உண்டாகிறாதவன் எங்களுக்கு செவி கொடுக்கிறது இல்லை. இதனாலே சத்தியாவியினதென்றும் வஞ்சகாவியினதென்றும் அறிந்திருக்கிறோம். நம்ம உலகத்துக்கு பின்னால் போகிறோமா, வசனத்துக்கு பின்னால் போகிறோமா, அதுதான் நமக்குள்ளே இருக்கிற அந்த ஸ்பிரிட். ஸ்பிரிட் ஆஃப் ட்ரூத்தா, ஸ்பிரிட் ஆஃப் டிசப்ஷனா அப்படிங்கிறது தெரியும். ஒரு கடைசி ஒரு வசனம் வாசிப்போம். வசனங்கள் 1 யோவான் 5:4-5. தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனே அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? பிரியமானவர்களே, இந்த தேவனால் பிறந்த நாம் இந்த வேர்ல்டு சிஸ்டத்தை ஜெயிக்க முடியும். நான் விசுவாசிக்கிறேன் இயேசு என் தேவன், நான் விசுவாசிக்கிறேன். அவர் தான் லார்ட், அவர் தான் காட். எனக்கு வேறு எந்த உலகத்தின் அதிபதியை பற்றியும் கவலை இல்லை. ஹீ இஸ் த பிரின்ஸ் ஆஃப் பீஸ், ஹீ இஸ் த கிங் ஆஃப் கிங்ஸ். நான் உலகத்தை ஜெயிக்கிறேன், என் விசுவாசம் உலகத்தை ஜெயிக்குது. அவர் என் கூட இருக்கார், இதுவரைக்கும் என்ன ஆசீர்வாதம், இதுவரைக்கும் என்னை நடத்தினார், இனிமேலும் என்னை நடத்துவார். பிரியமானத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. நமக்குள்ள கிரியை செய்கிறது எந்த ஆவி, சக்தி ஆவியாக வஞ்சிக்கிறாவியா இருக்கிறது எளிமை நிற்போம். ஆண்டவரே, உம்முடைய ஆவியினால் என்னை நடத்தும், உண்மையாக உங்களுடைய வாழ்க்கையில் கற்று ஜெயத்தை தருவா. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. உண்மையாக நம்ம ஜெபிப்போம். அன்பின் இயேசுவே, நாங்கள் இந்த உலகத்துக்குரியவர்களாகிறாங்க, உம்மால் பிறந்தவர்களாக, மறுபடியும் பிறந்தவர்களாக, புது சிருஷ்டிப்புள்ளவர்களாக, சக்தி ஆவியினால் அந்த ஃபோர்ஸ், அந்த சக்தி ஆவியானவர்களை நடத்தட்டும் ஐயா. உலகத்தின் ஆவியங்களை நடத்த வேண்டாம், இயக்க வேண்டாண்டவரே. என்ன நோக்கத்தோடு அந்த அப்பாலஜியை வைத்திடும், என்ன நோக்கத்தோடு இன்றைக்கு இந்த வசனத்தை நம்முடைய பிள்ளைகளோடு பேசும்படியாக ஆண்டவரே வசன வெளிச்சம் தந்து கொண்டு வந்திடும். அந்த நோக்கத்தை இந்த சபையிலே நடத்தும். நாங்கள் இவர்கள் ஒவ்வொருவரும் புறப்பட்டு போய் இந்த உலகத்துக்கு ஒளியின் பிள்ளைகளாக, இந்த பிரபஞ்சத்தின் பிள்ளைகளாக இல்லாமல் இந்த ஒளியின் பிள்ளைகளாக இருக்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.